சைராம், வாழ்க்கை ஒரு அழகான பயணம். மாயாமாவோட யூடியூப்பை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேருந்து 4வது மாதத்துலேருந்து நான் ஆத்மஜோதியை ஆரம்பிச்சிட்டேன். ஆத்மஜோதி வந்து நான் என்ன செய்வேன்னா, முத அன்றைக்கி ராத்திரியே எல்லாம் சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய் படுத்துருவேன். விடிய காலையில் 4:45 போல் எந்திரிப்பேன் குளிப்பேன். குளிச்சுட்டு துருசாக போய் நம்ம மீன் அம்மன் விளக்கு இருக்காங்க, அவங்க விளக்கு ஏற்றிட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றிச்சிட்டு ஆத்மஜோதி ஏற்றிச்சிட்டு உக்காந்துருவேன். உக்காந்துட்டு மாயம்மா சொன்ன மாதிரியே மொதல் டேங்க்ஸ் சொல்லுவேன். டேங்க்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஏம்பளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லுவேன், கேட்பேன். நான் பிள்ளைங்களுக்காக வேண்டுவேன், என்னென்ன வரம் கேட்கணும், என்னென்ன சொல்லணும், அப்புறம் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மந்திரங்கள் பண்ணலாம் படிச்சுட்டு பாபா மந்திரம்லாம் சொல்லிட்டு தியானம் பண்ணுவோம். அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுறது அது ஏறக்குறைய ஒரு டைமுக்கு வரும். அதை முடிச்சுட்டு ஒரு எப்படியும் ஒரு 6:20, 6:30 சமத்தில் 6:20 சமத்தில் அது என் தியானத்தை பொறுத்து இருக்குது. அதை முடித்த கையோடு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், ஆயாமா எப்போ அப்லோட் பண்ண போகிறாங்கன்னு. அப்லோட் பண்ண கையோடு நான் ஒரு வாக் உட்காந்துட்டு ஒரு வாக் போவேன். 7:30 போனால் 8:15 ஆயிரம் நான் வீட்டுக்கு வர, அதனால் நான் தூங்க மாட்டேன்னு சொல்கிறேன். 8:15 மேலே வீட்டு வேலை சமைக்கலாம் ஆரம்பிச்சிடுவேன், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவேன். ஓகே, நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் மனசு பக்குவமானது எல்லாமே இந்த ஆத்மஜோதி ஏற்றி தான். இன்றைக்கி இந்த ஆத்மஜோதி ஏற்றி தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். எப்பயுமே என் மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். எது வந்தாலும் இதை கடந்து போவோம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி சிம்பிளாக எடுத்துக்குவேன் இதாகவே. அப்போ இந்த ஆத்மஜோதி நான் ஏற்ற எனக்கு வந்து வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துச்சு. இடையில் வந்து ஒரு கிணவு வந்துச்சு, அந்த கிணவுலேருந்து மாயாமாவே வந்து சொல்கிறாங்க 17 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல வரம் அப்படும் அப்படின்னு. அப்புறம் அந்த நேரத்தில் ராமர் வராரு, ராமர் நடந்து போகிறாரு. ராமரும் சொல்கிறாரு உங்களுக்கு அந்த வரம் என்ன எடுத்துங்க வரணும், அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா நான் கேட்குறேன் வரமா அப்படின்னா என்ன அப்படின்னு. அப்புறம் அந்தாண்ட பாபா நடந்து போகிறாரு, மாமா வைராம் பாபா பாபான்ற மாமா போயிட்டார். அப்படியே முடிச்சிட்டேன். ஓகே, இது என்னன்னா, இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் என் எக்ஸ்பீரியன்ஸ் மாயா இந்த ஆத்மஜோதி போட்டு ரொம்ப இந்த 1 hour ஐ எம் இன்ஃபார்மிங் ஹியர்லாம் 1 hour. அப்புறம் நான் அப்புறம் கடந்து அப்படியே மாயா மாட்டை ஃபோன் அடித்து சொல்லுவேன், எதாக இருந்தாலும் மாயா மாட்டை கன்சல்ட் பண்ணுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க அன்னாலும் தியானம் பண்ணக்குள்ள நினச்சிக்கோங்கம்மா, நல்ல விஷயமா எனக்கு அமையணும், நல்ல விஷயமா அந்த நீங்கள் சொன்னது நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோமான்னு. அப்புறம் அதே போல் நான் நட வேண்டிக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக ஒரு 14 days போல் நான் திடீர்னு, எனக்கே தெரில, நான் நினைக்கலாம் ஆசைலாம் இல்லை எனக்கு, திடீர்னு ஒரு ப்ரேஸ்லெட் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாமன்ட்ட சொன்னேன் நல்லா இருக்குப்பா இதுன்னு, அவர் பார்த்துட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அப்போ நினச்சிக்கிட்டேன் அந்த ப்ரேஸ்லெட் தான் நம்மளுக்கு வரம் போகிறதுக்கு அப்படின்னு, ஏன்னா அது கனெக்ஷனே இல்லாமல் அந்த ப்ரேஸ்லெட் என் கையில் வந்து சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 17 நாளில் மருமக சொல்கிறாங்க மன மாசமாக இருக்கமான்னு. ஸோ உண்மையிலே அதான் என் வரம். அப்புறம் அந்தாண்ட ஃபுல்லோ வீக் வீக்லே ஒரு 3-4 days என் சின்னம்மா அவ்வளோ நாளாக பொண்ணு தேடிட்டு இருந்தார், ஒத்து வரல பொண்ணுங்க ஒத்து வரலன்னு அந்த நல்ல ஃபோன் எடுத்து சொல்கிறாரு. அம்மா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு கேர்ள், எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஓகே, எனக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அது அடுத்தது என் மகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, லாஸ்ட் செமஸ்டர் வந்துட்டாங்க, நல்ல பாயிண்ட்லாம் நல்லபடியாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து ஆத்மஜோதி டைமில் உட்காந்து கேட்குறது, பாபாட்ட உட்காந்து பேசுகிறது. ஸோ என்னோடய அனுபவம் என்னென்னா, நம்ம உட்காந்து ஒரு ஆளுக்கிட்ட புலம்புறதோட, ஒரு மனிதன்கிட்ட உட்காந்து புலம்புறதோட, காலையில் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏஞ்சி ஆத்மஜோதி ஏற்றிட்டு அந்த ஆத்மஜோதியில் உட்காந்து நீங்கள் என்னென்ன பேசணுமோ, உங்கள் மனசில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பேசலாம். இட் ஒர்க்ஸ் 100% இட் ஒர்க்ஸ். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டைம் மாயாமா கைடஸ், ஏதாச்சும் நம்மளுக்கு டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் ஒரு வாய்ஸ் மெயில் போட்டால் போதும், மாயாமா ராத்திரிக்குள்ளே எப்படியோ சான்ஸாக பண்ணிடுவாங்க. So it's a gift of God for us. Mayama is giving us, எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வருது, சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கிறது. ஸோ இப்போ எங்கே போனாலும் காடியில் ஏறி போனால் கூட நான் எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு தான் வருவேன். மாயாமா சொல்கிறத கேட்டு அதனால் அவங்கள சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாமே ரசிப்பேன். காலையிலே எழுந்து தேங்க் காட் ஃபர்ஸ்ட் திங் ஃபார் கிவிங் மீ த நெக்ஸ்ட் டே. உட்காந்து தியானம் பண்ணக்குள்ள தேங்க்ஸ் காட் ஃபார் கிவிங் மீ த டைம் டு மெடிடேஷன்.
இந்த த ஒன் மந்த் லக்கி திங் இஸ் தட் இவ்வளோ நாளாக என்னால் கீழே உட்காரவே முடியாது. இந்த தியானத்தில் உட்காந்து 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 இப்போ சம்மளாங்கால் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து தியானம் பண்ண முடியுது, ஃபோக்கஸ் பண்ண முடியுது, ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட், ஐ வாண்ட் டு பி மோர் ஸ்பிரிச்சுவல். ஸோ என் லைஃப்பில் வந்து மாயா அம்மா வந்து ஒரு கிரேட் ஃபார் மீ, பிகாஸ் ஸோ மெனி திங்ஸ் ஷி ஹஸ் கைட் மீ இன் மை லைஃப். ஸோ இப்போ வந்து எல்லாமே சிம்பிளாக இருக்குது, எனக்கு மனம் பக்குவம் அடைஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் பெருசு இல்லை. வாழ்க்கையில் நம்ம உட்காந்து யோசிச்சு நிதானமாக செஞ்சுமா எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு தோணுது. இந்த ஆத்மஜோதி போர்ட்டலில் பல விஷயம் இன்னும் நிறையா இருக்குது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் இந்த இந்த ட்ரீமை ஒண்டி தான் நான் ஷேர் பண்ணுறேங்க. இந்த ட்ரீமில் இந்த மாதிரி நடந்துச்சு தான் ஷேர் பண்ணுறேன்னு அது. ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். ஸோ நான் வெளியே காலைல வாக்கிங் போகக்குள்ள கூட எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போவேன். த ஸ்ட்ரீட் லைட், த வின், த ட்ரீஸ், த ஃப்ளவர்ஸ், த பேர்ட்ஸ் சிப்பிங், அதெல்லாமே. ஸோ ஐ ரியலி என்ஜாய் மை லைஃப். இந்த லைஃப்பில் ரொம்ப லேட்டாக மாயாமாவை பார்த்துட்டோமோ அப்படின்னு தோணுது. முன்னே பார்த்துருந்தா இன்னும் லைஃப் இன்னும் என்ஜாயாக இருந்திருக்கும்னு. பட் எனி திங் இஸ் இஸ் நாட் டூ லேட். ஸோ என்னோட வாய்ஸ் மெயிலை கேட்டு எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது உங்களுக்கு. என்ன கஷ்டப்பட்டு காலையில் எழுந்துறீங்க, ஒரு வாரம் எழுந்திரிச்சிங்களா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுந்திருவீங்க. அது ஆண்டவனே அவங்க எழுப்பிவிட்டுறாரு. ஸோ நீங்கள் ஏஞ்சி உட்காந்து தியானம் பண்ணி பாருங்கள், உங்களோட மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதேமாதிரி வாய்ஸ் மெயில் போடுங்க. ஓகே, சேராம் சேராம் சேராம்.